காலப்பயணம் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். விஞ்ஞான புனைக்கதைகள், சினிமாக்கள், புத்தகங்கள் போன்றவற்றில் காலத்தை ஊடறுத்து முன்னோக்கியும் பின்னோக்கியும் செல்லும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பற்றிய கற்பனை சித்தரிப்புகளை, கதைகளை நீங்கள் பார்த்து ரசித்திருக்கக்கூடும். 2500 ஆண்டில் இந்த பூமியில் எவ்வாறான தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என அறிந்து கொள்வதற்கும், நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறு ஒன்றை திருத்திக் கொள்ளவோ, நேசத்துக்குரிய ஒருவரை விபத்திலிருந்து காப்பாற்றவோ கிடைத்தால் அதனை ஒரு வரமாகவே எம்மில் பலர் கருதுவார்கள் என்பதில் மாற்று கருத்திருக்காது. காலச்சக்கரத்தில் மனிதரினால் திருத்தங்களை செய்ய முடியுமா? கால யாத்திரை இயந்திரம் ஒன்றின் மூலம் நிகழ்காலத்துக்கு செல்லவும் எதிர்காலத்தை கடக்கவும் முடிந்தால் எப்படி இருக்கும் என உங்கள் கற்பனை சிறகுகளை சற்றே விரித்து உயரத்தில் பறந்து பாருங்கள். அது ஒரு சுவாரஸ்யமான எண்ண ஓட்டமாகவே இருக்கும். எனினும் கால பயணங்கள் பற்றிய விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சில முக்கியமான தகவல் குறிப்புகளையே உங்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள எத்தனிக்கின்றோம். பௌதிகவியலின் விதிகளின் பிரகாரம் புதிய கணித சமன்பாட்டு தீர்வுகளின் மூலம் காலப்பயணம் சாத்தியமானதே என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எவ்வாறெனினும் காலப்பயணம் தொடர்பிலான முரண்பாட்டு நிலைமைகளையும் சாத்திய அசாத்திய தன்மைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. காலப்பயணமானது கற்பிதம் அல்லது புனைக்கதை என்றே இச்சை வரையிலும் கருதப்படுகிறது. எனினும் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகளில் ஒருவரான சர் அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நிறுவனர்களுக்கு அமைய காலப்பயணம் குறைந்தபட்சம் விஞ்ஞான கோட்பாடுகளின் பிரகாரம் சாத்தியமானதே ஆகும் என்றால் அது பிழையாகாது. நாம் இந்த அண்டத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் பௌதிக சமன்பாடுகளின் நிறுவுகைகள் காலப்பயணம் பற்றிய சாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க பௌதிகவியலாளர் ரொன் மலட் காலப்பயணம் தொடர்பிலான பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளை நடத்தியுள்ளார். தான் மிகவும் நேசித்த தந்தை தனது 10 வயதில் இறந்ததனை தொடர்ந்து காலப்பயணம் மேற்கொண்டு தந்தையை பார்த்து